அவதாரம் மிக உயர்ந்த அவதாரம். எம்பெருமானோ மிக குள்ளமான வடிவத்தை எடுத்துக்கொண்டு அவதரித்தான். எவ்வளவுக்கெவ்வளவு சுருங்கினானோ அவ்வளவுக்கவ்வளவு மேற்கொண்டு திருவிக்கிரம பெருமானாக வளர்ந்து உலகத்தையெல்லாம் தாவி அளந்தான். அப்படி அன்று வாமனமூர்த்தி செய்ததை நாம் கண்கொண்டு சேவிக்கும் வாய்ப்பை இழந்தோம். அப்படி கட்டப்படாமல் இன்றும் வாமனமூர்த்தியை நம் கண்ணாரக் கண்டு பருக வேண்டும் என்கிற ஆசையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக ஸ்ரீரங்கத்திலே தெற்கு வாசலிலே ரொம்ப ஆச்சரியமாக திருக்குறளப்பன் சந்நிதி அமைந்துள்ளது. குறள் மாணாக்கனாக வெகு குள்ளமான வடிவத்திலே வாமனன் அவதரித்தான். அதனாலே குறளப்பன் என்று இங்கு சேவை சாதிக்கிற வாமனமூர்த்திக்கு திருநாமம். இதோ இப்போது நீங்கள் சேவிக்கிறா போலே அழகிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு இடது கையில் தாழங்குடையை பிடித்து கொண்டு வலது கையிலே கமண்டலத்தை பிடித்து கொண்டு குள்ளமான வடிவத்தோடே நடைபயில்கிறா போலே பெருமான் காட்சி அளிக்கிறார். இவர் கிழக்கு முகமாக சேவை சாதிக்கிறார். நாச்சியார் கமலவல்லித்தாயார் வடக்கு முகமாக தரிசனம் கொடுக்கிறாள். இந்த சந்நிதிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதாவது விபவாவதாரத்தில் பழைய காலத்தில் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருளி இருந்தபோது ஆண்டாளை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள அரங்கன் திருவுள்ளத்தே சங்கல்பித்தான். மாமனாராக பெரியாழ்வாரை சங்கல்பித்தான். செய்தி அனுப்பி பெரியாழ்வாரை பல்லக்கிலே ஆண்டாளை எழுந்தருள பண்ணி கொண்டு வர சொன்னான். ஆண்டாளும் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து எல்லாவித வாத்தியங்களும் புடைசூழ அடியார்கள் கட்டியம் கூற திருவரங்கத்துக்கு வந்து சேர்ந்தாள். அவள் காவிரியை தாண்டின பிற்பாடு முத முதலில் தண்டு இறங்கியது இந்த சந்நிதியில்தான். இந்த சந்நிதியிலே இருந்து கொண்டு நீராடி பண்ண வேண்டிய அலங்காரங்களை பண்ணி கொண்டு மேலே உள்ளே புகுந்து திருவரங்கநாதனுடைய திருவடி தாமர்களை தொட்டாள். அவனோடேயே மறுபடியும் வைகுண்டத்தை சென்று கிட்டினாள் என்று சரித்திரம். ஆக ஆண்டாளுக்கு திருக்கல்யாணம் ஆவதற்கு முன்பாக இங்கிருந்துதான் புறப்பட்டு போனாள்ங்கிற பெருமை இந்த சந்நிதிக்கே உண்டு. இன்னைக்கும் நம்பெருமாள் பங்குனி உற்சவத்தின் போது எட்டாம் உற்சவத்திலே வழிநடை உபயமாக இந்த திருச்சந்நிதிக்கு எழுந்துருளுகிறார். ஆக குறளப்பனுடைய சந்நிதி உள்ளுக்குள்ளே வாமனமூர்த்தியே சேவை சாதிக்கிறார். அருகிலே கமலவல்லி தாயாரும் சேவை சாதிக்கிறாள். இந்த சன்னிவேசம் நல்ல விசாலமான சந்நிதி. சந்நிதியில் இப்போ நாம் உட்கார்ந்துருக்கிற மண்டபத்தில் 24 தூண்கள் இருக்கின்றன. காயத்ரி மந்திரத்துக்கு 24 எழுத்துக்கள். இங்கே இருப்பவை 24 தூண்கள். காயத்ரிங்கிறதே பிரம்மச்சாரிகளாலே சொல்லத்தகுந்த மந்திரம். முக்கியமாக எல்லாருமே காயத்ரி மந்திரம் சொல்லுவார்கள். ஆனால் சந்தியாவந்தனம்ங்கிறது பிரம்மச்சாரிக்கும் போது தானே தொடங்குகிறது. வாமனமூர்த்தியே பிரம்மச்சாரியாகத்தானே சேவை சாதிக்கிறான். அதனால காயத்ரி மந்திரத்துக்கும் அவனுக்கும் நெருங்கின தொடர்புண்டு. அப்படி காயத்ரிக்கு தொடர்பு இருந்தாலும் நாம் இப்போ பார்க்க வேண்டிய கீதை 3வது அத்தியாயத்தின் 23வது ஸ்லோகத்துக்கும் வாமனமூர்த்திக்கும் என்ன தொடர்புன்னு பார்ப்போம். இப்போது நாம் பார்க்க வேண்டியது ஆச்சரியமான 23வது ஸ்லோகம். இதில் கம்பலம்பெருமான் தெரிவிக்கிறான், யதிஹ்யஹம்ன வர்த்தேயம் ஜாது கர்மண்யதந்திரிதா மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா. அர்ஜுனா, மேலே என்னை பற்றி சொல்லுகிறேன் கேள். யதி அகம் ந வர்த்தேயம் ஜாது கர்மணி அதந்திரிதா அகம் சர்வேஸ்வரனான நானும் கூட யதி ஒருவேளை ஜாது ஒரு காலும் ஒரு போதும் அதந்திரிதா சோம்பலில்லாதவனாக கர்மணி ந வர்த்தேயம் எனக்கு இருக்கிற கர்மாவில் நான் நிலை நிற்கவில்லைன்னு வச்சுக்கோ. நானும் சோம்பல் இல்லாமல் என் கர்மாவை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை நானே கூட சோம்பல் பட்டு என் கர்மாவை ஒரு வினாடி பொழுது விட்டு விட்டேன் என்றாலும் நாள் முழுக்க விட வேண்டாம், வருடம் முழுக்க அல்ல, எப்போதாவது ஒரு முறை சோம்பல் பட்டோ அல்லது மற்றொன்றினாலேயோ என் கர்மாவில் நான் நிலை நிற்கவில்லை என்றால் யதி அகம் நவர்த்தேயம் ஜாது கர்மன் அதந்திரிதா அதந்திரிதா சோம்பல் இல்லாதவனாய் என் கர்மாவை நான் நிற்க வேண்டும். ஒருவேளை அப்படி நான் கர்மாவை செய்யவில்லை என்றால் மக்கள் என்ன செய்வார்கள் பார். மம வர்த்ம அனுவர்த்தந்தே மம என்னுடைய வர்த்ம நடத்தையை அனுவர்த்தந்தே பின்தொடர்ந்து வருவர்கள் மனுஷ்யாக மனுஷ்யர்கள் பார்த்த ஹே பார்த்த சர்வசக எல்லா விதத்திலையும்
ஹே பார்த்த, மனுஷ்யாக என்னை பின்பற்றுவரான மனுஷர்களெல்லாம் சர்வசக எல்லா வழிகளிலேயும் கூட மம என்னுடைய வர்த்தம நடத்தையை அனுவர்த்தந்தே பின்தொடர்ந்து நடப்பர்கள். அப்ப அவர்களும் என்ன பேச ஆரம்பிப்பார்கள், கண்ணனே சோம்பல் பட்டு கடமையை செய்யவில்லை, நாம் எதற்காக செய்ய வேண்டும், விட்டு விடுவோம் என்று என்னை பார்த்து அவர்களும் கடமை தவற தொடங்குவார்கள். ஆக ஒருத்தன் உயர்ந்த இடத்திலே இருந்து அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன மற்ற பேர் பின்தொடர்வர்கள் என்றால் அவன் சரிவர நடந்துதான் தீர வேண்டும். அவனை பேர்பட்டவனாக இருந்தாலும் அவனை கடமை மட்டும் விட்டுவிடவே விடாது. இதற்கு சிறந்த உதாரணம் யாருன்னு பார்த்தால் வாமனமூர்த்தி தானே. 22வது ஸ்லோகத்தில் ஒரு கருத்து, இப்ப 23வது ஸ்லோகத்தில் ஒரு கருத்து, ரெண்டையும் சேர்த்து தெரிவிக்கிறேன். 22வது ஸ்லோகத்திலே த்ரிஷு லோகேஷுன்னு கண்ணன் தெரிவித்தான், மூன்று உலகங்களிலும் என்று துவனிக்கிறது. மூணு லோகத்திலும்னா லோகத்தில் அர்த்தம் அல்ல, ஏன்னா பெருமான் ஏழு லோகத்தையும் தாண்டி வைகுண்டத்திலும் இருக்கிறவர். அதனால இங்க மூன்று லோகம்ங்கிறதுக்கு மூன்று பிறவிகள் எடுத்த போதும்னு அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும். நான் தேவனாக பிறந்தாலும் மனுஷனாக பிறந்தாலும் திரியக்கு விலங்கினத்திலே பிறந்தாலும் எப்படி பிறந்திருந்தாலும் நானும் கடமை தவறாமல் இருக்கிறேன். இதை ரொம்ப ஆச்சரியமா ஒரு திருஷ்டாந்தத்திலேருந்து பார்க்கலாம். இப்ப நாம் இருக்கிறது வாமனமூர்த்தியின் சன்னதி. வராக பெருமானா பெருமான் அவதரித்தார் அல்லவா, அப்போது பன்றி உருவத்தை எடுத்துக்கொண்டான். பாசிதூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. இது ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி பாசுரம். பூமி பிராட்டியை ஒரு அசுரன் கொண்டு போய் சமுத்திரத்துக்குள்ளே மறைத்து வைத்தான். அவளுக்கு பாசி பிடித்து போயிற்று. பூமி பிராட்டிய பச்சை வரணத்தவள், ரொம்ப நாள் ஒரு பொருளை தண்ணீருக்குள்ள வைத்தால் அதுவே பச்சை பசேல்னு பாசி பிடிச்சு போடும். அதை போல பூமி பிராட்டிக்கும் பாசி பிடித்ததாம். வராகன் பன்றி உருவத்தை எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ளே போய் அவளை இடர்ந்தெடுத்து தன்னுடைய திருமடியிலே அமர்த்தி கொண்டு பூவராக பெருமாளாக பல திவ்யதேசங்கள், முக்கியமா ஸ்ரீமுஷ்ணத்துல சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ, தான் நிலமடந்ததனை இடந்து புல்கி கோட்டிட வைத்தருளிய என் கோமான் கண்டீர் நீலவர இரண்டு பிறகவ்வின் விருந்ததொப்ப கோல வராகமுன்னாய் நிலங்கோட்டிட கொண்டயந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் என் ஆழ்வாரும் சாதித்தார். ரொம்ப பெரிய திருவுருவத்தை எடுத்துக்கொண்டார் பன்றி உருவம். இப்ப இந்த உருவத்துக்கு பக்கத்தில் மற்ற பன்றிகள்லாம் வருமா வராதா, இதை பத்தி ரொம்ப ஆச்சரியமான கருத்துண்டு. ஒரு மிருகத்துக்கு தன்னோட ஜாதி மிருகமாக மத்தொன்று இருந்தால் அதன் உடம்பு வாசனை புரியும். மான் ஜாதி பக்கத்துல மான்லாம் சுத்தி சுத்தி போகும். அதே ஒரு சிங்கம் பக்கத்துல வந்தா போக முடியுமா, மான் உடனே துள்ளி குதிச்சு ஓடிடும். இன்னொரு மான் வரச்சே அது பயந்து ஓடுறதா தெரியல, அந்த உடம்பின் வாசனை ஜாதி வாசனை அதற்கு தெரியும். அதே போல இப்ப சர்வேஸ்வரன் தானே இங்க வராகனா அவதரிச்சிருக்கார். நிஜத்துல அவர் பன்றி அல்ல, அவன் சர்வேஸ்வரன் திருமால். அப்ப திருமால்னு தன்னுடைய ஜாதி, ஆனா இப்ப எடுத்துட்டு இருக்கிறது பன்றி உருவத்தை. அப்ப தன்னுடைய ஜாதியினுடைய வாசனையை பெருமாளால மறைக்க முடிந்திருக்க கூடாது. அவர் உடம்புல என்ன வாசனை அடைக்கணும், சர்வேஸ்வரன் திருமால் பரம்பொருள் கடவுள் இறைவன் இந்த வாசனை தானே அவர் உடம்புல அடிக்கணும். அந்த வாசனையை பக்கத்தில் இருக்கிற பன்றி மூந்து பார்த்த உடனே, ஓ இது மிருகமில்லே விலங்கில்லே இது வேற ஏதோ அப்படின்னு சொல்லி நகர்ந்து போயிருக்கணும் இல்லையோ. தன்னுடைய வாசனையை மறைத்து கொண்டு பன்றி வாசனையோடையே பெருமான் பிறந்தானா, அதனால மற்ற பன்றிகள் அத்தனையும் பெருமாள் பேர்ல விழுந்து சேரு சகதியோட விளையாட ஆரம்பிச்சு விடுத்தான். இதத்தான் மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார். மானமில்லாத பன்றி துளி கூட தான் தான் பரம்பொருள்ங்கிற ஒரு அபிமானம் வேண்டாமோ, ஒரு அகங்காரம் வேண்டாமோ, தன் மேனி வாசனைய கூட மறைத்து கொண்டு பெருமான் பிறந்தான். வராக பெருமான் பிறந்ததே ஆச்சரியம், பன்றி உருவ எடுத்துன்றது ஆச்சரியம், அதோட பூமி பிராட்டியை ரட்சிக்க போனது ஆச்சரியம். அந்த பன்றி உருவத்துல கூட நிஜமாவேவா தன் கடமையை செய்ய வேண்டும், தன்னுடைய மேனி வாசனையை கூட மாற்றிக்கொண்டாய் பூவுலகத்துக்கு வர வேண்டும், அந்த அளவுக்கு தன்னை தாழ விட்டு கொள்ளுகிறான். எதற்காக, அப்பதான் பின்பற்றுபவர்கள் நம்மை பார்த்து பின்பற்றுவார்கள். நாம் இருக்கிற இடத்துல எங்கேயோ உட்கார்ந்துருந்தோம்னா அடியார்கள் நம்மை பார்த்து பின் தொடர மாட்டார்கள். ஆக பெரியவன் தாழ்ந்தவனோடே கலப்பதற்காக கீழே வந்து பிறக்கும் போது நிஜத்திலேயே கலந்து விடுகிறான். வேணும்னு வேஷம் போட்டு மட்டும் பெருமான் வரல, இப்போ தன்னுடைய மேனி வாசனையே மாத்தின்றானோ இல்லையோ. இத போல மாத்திக்காத இடம் உண்டு. மாயமானாக பொன்மானாக மாரீச்சன் வந்தான். சீதையை ஏமாத்தணும், ராமன் அழைச்சின்னு போகணும், ராவணன் வந்து சீதையை கவர்ந்து போக வேண்டும்.
அப்ப மாயமான் பொன்மான் அப்படி இப்படி போயிட்டு வருது. சீதை அதை பிடித்து கொடுன்னு கேட்டாள். ராமன் பின்னாடி போக தொடங்கினான். லக்ஷ்மணன் தடுக்கிறான். ராமா அது நெஜமான் இல்லை. அதோ பார், மற்ற மான்கள்லாம் கிட்டக்கு வந்து மோந்து பார்த்துட்டு இது நம்ம மான் ஜாதி இல்லையேன்னுட்டு விலகி விலகி ஓடி போறது பார். ஏன்னா அது ராட்சச ஜாதி. ராட்சசர்களை கண்டாலே மானுக்கு பயம், பிடிச்சு சாட்டுடுவர்கள்னுட்டு. அதனால இந்த ஒரு மானு கிட்டக்க வரலே ஓடி போறது. அப்ப ஒரு ராட்சசனுக்கு தன்னுடைய சரீரத்தில் உடலில் இருக்கக்கூடிய ராட்சச மனத்தை மாற்றிக்கொண்டு மானாக பிறக்க தெரியவில்லை. ஆனா சர்வேஸ்வரன் பரம்பொருளான திருமாலுக்கு தன் மேனி வாசனையை மாற்றிக்கொண்டு பன்றியாக பிறக்க தெரிந்ததல்லவா? ஆக தன்னை எப்படியும் மாற்றி கொள்ளுகிறான், அழித்து கொள்ளுகிறான், தாழ்த்தி கொள்ளுகிறான். இது இத்தனை எதற்காக? அர்ஜுனா, உங்கள் அருகிலே வந்து கடமையை செய்து காட்ட வேண்டும்ங்கிறதுக்காக. அதே போலத்தான் வாமனமூர்த்தியும். எம்பெருமான் எப்பொழுதும் லக்ஷ்மி தேவி பிராட்டியை விட்டு பிரியறதே கிடையாது. நீங்க எந்த கோவில போய் சேவித்தேனாலும் இந்த இடத்தில் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மிங்கிறவள் திருமார்பிலே அமர்ந்திருக்கிறாள். அகலகில்லேன் இறையமென்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா என்கிற பாசுரத்தின்படி பெருமானுடைய திருமார்பில் பெரும பிராட்டி எப்போதும் இருப்பர். திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் பிராட்டி எப்பவும் பிரியவே மாட்டாள். அப்படின்னா அவர் கிரகஸ்தர் தானே, குடும்பத்தில் இருக்கிறவர் தானே. வாமனமூர்த்தியாக மகாபலியனுடைய யஜ்ஞவாட்டத்துக்கு பிச்சை எடுப்பதற்காக பெருமான் போகிறான். அப்போது பிரம்மச்சாரி வேஷத்தை எடுத்து கொண்டு போகிறார். குடும்பத்தில் இருக்கிறவராக இருந்தா பிச்சை எடுக்கிறது கொஞ்சம் வெக்கமா இருக்குமா? பிரம்மச்சாரியா இருந்தா இன்னும் கல்யாணமே ஆலையோ இல்லையோ. அதனால ஆறு ஏச போறது இல்லை. வெக்கம் இல்லாம பிச்சை எடுக்க போகலாங்கிறதுக்காகத்தான் முதல் ஆசிரமத்தை தேர்ந்தெடுத்தான். வேதாந்த தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்துல தெரிவிக்கிறார், பிக்ஷோசித்தம் பிரகடயன்னு பிரதமாசிரமத்துவம் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயாக. பிக்ஷை பிச்சை எடுப்பதற்கு ஏற்புடையதான முதல் ஆசிரமம் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை எடுத்துக்கொண்டார். ஆனா பிராட்டி இந்த இடத்துல உட்காண்டிருக்கா, நானோ பிச்சை எடுக்க போனோம் பிரம்மச்சாரின்னு பேர் வச்சுனுட்டோம். ஆனா இவ இங்கேயே உட்காண்டிருக்கா, கட்டிய மனைவிய மார்பிலேயே வைத்துக்கொண்டு பிரம்மச்சாரின்னு வேஷம் போட்டா ஆறான் ஒத்துப்பவர்களோ? உடனே பெருமான் பிராட்டிய கேட்கிறான், நீ வேணா ஒரு 10 நாள் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வரியா, அதுக்குள்ள நான் மகாபலியரிடத்துல போய் என் காரியத்தை திருவிக்கிரமனா முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ போயிட்டு வா என்ன. பிராட்டி சொன்னா, நீ பிரம்மச்சாரியா பிறந்தா எனக்கு என்ன, சன்னியாசியா இருந்தா எனக்கு என்ன, என் இடம் இது, இந்த இடத்தை விட்டு ஒரு காலம் நான் பிரிய மாட்டேன். உடனே பெருமாள் பார்த்தார், இவள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, ஒரு பெரிய மாந்தோலை எடுத்து தன்னுடைய திருமேனியை மூடினுட்டார். எதற்கென்னா, பிராட்டி நீ இங்க உட்கார்ந்திருக்காய், எந்த இடத்துல தாயார் இருக்கிறாளோ அதான் அந்தப்புறம், அந்தப்புறத்தை திறந்து வைக்க கூடாது, திற போடணும், அதுக்காகத்தான் மாந்தோலை போட்டு மூடி விட்டேன். உண்மையில வாமனமூர்த்தி ஏன் பண்ணார்னா, இந்த நாச்சியாருடைய கட்டாட்சம் மகாபலி பேர்ல பட்டுடுத்துனால் அவன் சொத்தை இவனால பறிக்கவே முடியாது, அதற்காக மூடிவிட்டான். ஆக நித்திய கிரகஸ்தன் குடும்பத்தோடு இருக்கிற எம்பெருமான் தன்னை பிரம்மச்சாரியாக மாற்றி காட்டி கொள்ளுகிறான். கொடுத்து கொடுத்தே பழக்கப்பட்ட எம்பெருமான் கையேந்துபவனாக செயல்கிறான். மிக உயர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமான் குள்ளமான வடிவத்தை எடுத்துக் கொள்ளுகிறான். இத்தனை மாறுதல்களும் எதற்கு எம்பெருமான் தன்னிடத்துல பண்ணிக்கிறார்? தன் சொத்தை விட்டுடக்கூடாது. இந்திரன் வந்து நம்ம கிட்ட கேட்டுட்டான், மகாபலி இந்திரனுடைய 3 லோகத்தையும் பறித்தானான், அதை திரும்ப மீட்டு கொடுக்க வேண்டியது நம் கடமை. கடமையே அல்ல, இந்திரன் ஒழுங்கா நடந்துக்காம ராஜ்யத்தை பறி கொடுத்துட்டு எதுக்கு எடுத்தாலும் பெருமாள் இடத்துல வந்து நின்னா. இருந்தாலும் அடியார்களை ரட்சிக்க வேண்டியது தன் கடமைன்னு வச்சிருக்கிறதுனாலே யாரும் பெருமாள் கழுத்தை பிடிச்சு தள்ள முடியாது. சாஸ்திரம் அவனை இன்னத்தை செய் சொல்ல முடியாது. கர்மாவை செய்ய வேண்டிய தேவை கிடையாது. உன்னை செஞ்சு அதனால எதையும் இனிமே அடைய வேண்டும் தேவையே கிடையாது. இருந்தாலும் தன்னை குறைத்து கொண்டாவது வாமனமூர்த்தியாக போய் தன் அடியவர்களுடைய காரியத்தை பெருமான் பண்ணி கொடுக்கிறான். இதை யோசித்தாலே யாரையும் கடமை விடாதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அர்ஜுனா, என்னை தொடர்ந்து பல பேர் பின்பற்றி வருவார்கள். இப்ப நான் வாமனமூர்த்தியா நடந்து காட்டினேன் பார், என்னையே அழித்து கொண்டாலும் அடியார்களை ரட்சிக்க வேண்டும்னு. இதை பார்த்தா என்னை பின்பற்றுறவர்களும் அதே மாதிரி செய்வீர்களோ இல்லையோ? இதற்குத்தான் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உன்னை பின்பற்ற ஆட்கள் அதிகம், ஆகையால் நீ அவர்களால முடிந்த கர்மயோகத்தையே செய்வாய் என்று 23வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறான். வாமனமூர்த்தியான திருக்குறளப்பனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறேன். இத்தனை உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், அவர் பிரம்மச்சாரின்னு சொன்னீரே, எப்படி கமலவல்லி தாயார் பக்கத்துல இருக்கான்னுட்டு. உண்மைதான், என்னைக்கோ பெருமாள் பிரம்மச்சாரியாக இருந்தார். அதுக்குன்னு பிரம்மச்சாரின்னா கூட அவ இறங்கவே போறதில்லை. இந்த திருக்கோயிலில் தனிக்கோவில் நாச்சியாராக பிராட்டி சேவை சாதிக்கிறாள். அவசியம் எல்லாரும் இந்த கோயிலுக்கு எழுந்துருளி திருக்குறளப்பனுடைய அனுகிரகத்தையும் பெற வேண்டும்னு பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன்.
இந்நிகழ்ச்சி கண்ணனின் ஆரமுதாக வழங்கப்பட்டது.